ஸ்டூடெண்ட்ஸ் ஏப்ரல் 1-லிருந்து மத்திய அரசு புதிய வரி மாற்றங்களை அமல்படுத்த போறாங்க. இது பற்றிய ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம். நடப்பு நிதியாண்டு முடிய இன்று மட்டுமே உள்ள நிலையில் வரவிருக்கும் நிதியாண்டில் பல புதிய வருமான வரி மாற்றங்கள் வரவிருக்கின்றன. அந்த வகையில் நாம் இன்று பார்க்கவிருப்பது ஏப்ரலிலிருந்து வருமான வரியில் வரவிருக்கும் மாற்றங்களை தான். இது குறித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் 2021-இல் அறிவித்திருந்தார். இந்த புதிய அறிவிப்புகளினால் யாருக்கு என்ன பலன், யாருக்கு பாதிப்பு, என்னென்ன மாற்றங்கள் வரப்போகின்றன என்பதை பற்றி பார்க்கலாம். ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி குறித்தான வரி சலுகையில் மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டது. அதன்படி ஒரு நிதியாண்டில் ஒரு ஊழியரின் வருங்கால வைப்பு நிதி கணக்கில் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் பங்களிப்பு செய்யப்பட்டிருந்தால் அதன் மூலம் கிடைக்கும் வட்டி வருமானத்துக்கு வரி விகிதம் உண்டு. பொதுவாக ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி திட்டம் வரி சலுகை உண்டு என்பதால் தான் பலரையும் ஈர்க்கிறது. ஆனால் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலுத்தும் போது வரி செலுத்த வேண்டியிருக்கும். அடுத்ததாக வருமான வரி தாக்கலை அதிகரிக்க பட்ஜெட்டில் TDS அல்லது TCS ஆகியவற்றை பற்றி நிதியமைச்சர் அறிவித்தார். இது April 1, 2021 முதல் அமலுக்கு வருகிறது. இதன் மூலம் புதியதாக வருமான வரி சட்டத்தில் 206AB மற்றும் 206CCA என்ற புதிய பிரிவுகள் அமலுக்கு வர உள்ளன. இதன்படி வருமான வரி தாக்கல் செய்யாத நபர்கள் கடந்த 2 ஆண்டுகளாகவே 50,000 ரூபாய் TDS அல்லது TCS விலக்கு பெற்றிருந்தால் TDS அல்லது TCS பிடித்தம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்படி பிடித்தம் செய்யப்பட்டிருக்கும் பட்சத்தில் 5% செலுத்த வேண்டி இருக்கும். அடுத்ததாக 75 வயது அல்லது அதற்கு அதிகமாக வயதுடைய மூத்த குடிமக்கள் பென்ஷன் மற்றும் வங்கி வட்டி வருமானம் மட்டுமே வருடாந்திர வருமானமாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வருமான வரி அறிக்கையை தாக்கல் செய்ய தேவையில்லை. வருமான வரி விலக்கு உச்சவரம்பில் மாற்றம் செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எனினும் மற்ற ஏதேனும் ஒரு வகையில் வருமானம் ஈட்டும் மூத்த குடிமக்களுக்கு இது பொருந்தாது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக வருமான வரி அறிக்கையை தாக்கல் செய்யும் போது சம்பள வருமானம், வங்கி கணக்கு, வரி செலுத்திய தகவல், TDS விவரம் ஆகியவை முன்கூட்டியே பதிவிட்டிருக்கும் நிலையில் தற்போது மூலதன ஆதாயங்கள், டிவிடன் வருமானம், வங்கியில் இருந்து கிடைக்கப்பெற்ற வட்டி வருமானம், போஸ்ட் ஆபீஸில் இருந்து கிடைத்த வருமானம் ஆகியவற்றையும் நேரடியாக வருமான வரி அறிக்கையில் சேர்க்கப்படும். ஆக அவற்றை துல்லியமாக இருப்பதை வருமான வரி செலுத்துவோர் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு நெருக்கடியான இந்த நேரத்தில் பெரும் நிவாரணம் அளிக்கும் வகையில் அரசு ஊழியர்களுக்கான LTC கேஷ் வவுச்சர் திட்டத்தை அறிவித்தது. இந்த திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் பயணம் செய்து பெறும் கொடுப்பனவை பயணம் செய்யாமலேயே பணமாக பெறலாம். இதில் 2020-21 நிதியாண்டிற்கான தொகையினை March 31, 2021 முன் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஊழியர்கள் இந்த தொகையை ஒரு குறிப்பிட்ட பொருள் அல்லது சேவையை பெற செலவழிக்க வேண்டும் என்பதுதான். இந்த திட்டமானது March 31 முடிவடைய உள்ளது. ஆக ஊழியர்களை இதனையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக 2019-20 ஆண்டிற்கான வருமான வரி தாக்கலுக்கு கடைசி தேதி March 31 ஆகும். ஆக March 31 வருமான வரி தாக்கலை செய்யாதவர்கள் தாமத கட்டணத்தினை செலுத்த வேண்டி இருக்கும். இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது குறித்து ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.